தொடர்ந்து 25 மணி நேரம் சமைத்து உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியை துவக்கியுள்ளார் சமையல் கலைஞர் தாமோதரன். விதவிதமான துறைகளில் கின்னஸ் சாதனைகள் நிகழ்ந்து கொண்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக சமையலும் கின்னஸ் சாதனையில் இடம்பெறவுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் தாமோதரன் தொடர்ந்து 25 மணி நேரம் விதவிதமான உணவுகளை சமைத்து கின்னஸ் சாதனையில் இடம்பெறும் முயற்சியை துவக்கியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். 25 மணி நேரத்தில் 500 முதல் 600 வகையான உணவு வகைகளை சமைப்பதற்கு இவர் திட்டமிட்டுள்ளார். இந்த முயற்சியில் முற்றிலும் தென்னிந்திய உணவு வகைகள் மட்டுமே இவர் தயார் செய்து வருகிறார். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என ஒவ்வொன்றிலும் 70 முதல் 80 வகையான உணவு வகைகளை தயாரித்து வருகிறார். இந்த ஆவல் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றினாலும் இப்போதுதான் கைகூடியுள்ளதாக கூறினார் தாமோதரனின் மனைவி உஷா. 2 வருஷம் முன்னாடியே கின்னஸ் சாதனை பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தாரு. நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் கின்னஸ் அவார்டு வாங்கணும்ன்றது ஒரு எய்ம் அவருக்கு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல இருந்து அவங்க அக்செப்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டிச் 3 மந்த்ஸ் முன்னாடி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டிச் ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து இப்போ பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம். கின்னஸ் சாதனைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் உணவு வகைகளில் ஈமு கோழி, ஜப்பானிய காடை உள்ளிட்ட அசைவ உணவு வகைகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. இந்த சாதனை முயற்சி கின்னஸ் சாதனைக்கான நடுவர் லூசியா சிங்கங்கலி முன்னிலையில் நடைபெற்று வருகிறது.